சென்னை பாடி மேம்பாலம் அருகே தனியார் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு ரப்பர் கழிவுகள் எரிந்து கரும் புகை சூழ்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். இந்த விபத்துக்கான காரணம் என விரிவான விவரங்கள் சொல்லுங்க. பாடி மேம்பாலம் அருகே கூடிய டிவிஎஸ் தொழிற்சாலையின் பின்பக்கமாக சன்கோ ரப்பர் லிமிடெட் கம்பெனி பாராண்டுதால் இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 200 மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடிய இந்த கழிவுகள் அனைத்துமே தொழிற்சாலை பின்பக்கமாக கொட்டப்படுகிறது. இன்று அதிக வெயில் தாக்கம் காரணமாக கொட்டப்பட்ட ரப்பர் கழிவுகள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 50 தொழிற்கத்தை தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை சுமார் 3 மேற்பட்ட வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரப்பதில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக அதிக புகை உருவாகி அந்த பகுதி முழுவதுமாக கரும் புகழ காணப்படுகிறது. தீ அணைக்கும் பணியில் வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பிரகாஷ், விவரங்களுக்கு நன்றி. ஸ்ரீனிவாசன்.